Finally, as in this class, we're going to see EDI benefits from computer application in business. Here, EDI is electronic data interchange. EDI, which creates a standard business documents in electronic formats between two companies. Actually, ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு நிலையான பிஸ்னஸ் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுறது எதன் மாதிரி அப்படின்னா ஒரு எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுறது. அண்ட் மேஜர்லி இதோடைய ஃபார்மேட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஃபார்மேட் எதுக்கு எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா பிட்வீன் டூ கம்பெனிஸ், ரெண்டு கம்பெனிஸ்க்கும் நடுவில் தான் இது கிரியேட் பண்ணாங்க. தட் இஸ் வை திஸ் இஸ் செட் டு பி எஸ் டேட்டா இன்டர்சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் மெத்தடில் வந்து நிறைய பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ நம்மளால் அதெல்லாம் என்ன பண்ண முடியாதுன்னா மேனேஜ் பண்ண முடியாது. பேப்பர் ஒர்க்ஸ் நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்கும். ஸோ இட் இஸ் யூஸ்டு டு ரெடியூஸ் ரீப்ளேசஸ் த பேப்பர் ஒர்க்ஸ். ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி, ஸோ ஃபேக்ஸ் மூலமாகலாம் நிறைய இன்ஃபர்மேஷன் அமிச்சாங்க, அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபார்மேட் கொண்டு வந்திருக்கோம். த்ரூ திஸ் இடிஐ கான்செப்ட், இதன் மூலமாக ஆர்டர் பிளேஸிங், தென் வந்து உங்களுக்கு வேர் ஹவுசிங் மூலமாக டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறது, தென் இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணுறது, ஷிப்பிங் அதாவது ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து ஷிப்பிங் இன்வாய்ஸ் ரெடி பண்ணுறது, ஷிப்பிங் பர்ச்சேசஸ் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த இடிஐ ஃபார்மேட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ அதனோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்றது தான் இந்த கான்செப்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸ் பிட்வீன் டூ கம்பெனிஸ் இன் எலக்ட்ரானிக் ஃபார்மேட். ஒரு எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் ரெண்டு கம்பெனிஸ்க்கு நடுவில் இன்ஃபர்மேஷன் அதாவது அதனுடைய ஸ்டாண்டர்ட் டாக்குமெண்ட், ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டாக வந்து ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுறது தான் இந்த இடிஐ. ஸோ இப்படி இவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு ஒர்க்கை பண்ணும்போது அதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கிறதுக்கு தெர் ஆர் மெனி சான்சஸ். ஸோ காஸ்ட் ரிடக்ஷன் எடுத்துக்கோங்க, ஸ்பீடு, அக்யூரசி, செக்யூரிட்டி அண்ட் சிஸ்டம் இன்டிகிரேஷன் எல்லாமே வந்து ஒரு பெனிஃபிட் லெவலில் தான் இருக்கும். யூஸ்வலாக நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஒரு ஃபார்மேட் நம்ம ரெடி பண்ணணும், ஒரு பேசிக்கான ஒரு பிளானிங் நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு நிறைய பேப்பர் ஒர்க் தேவைப்படும். நம்ம அதை ஹோல்ட் பண்ணணும், அதே அதை கரெக்டாக நம்ம ஸ்டோர் பண்ணணும், தேவைப்படும் போது நம்ம அதை ரிட்ரைவ் பண்ணணும், இப்படி நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணுறோம். ஸோ அப்போது நமக்கு என்ன இருக்குன்னா டியூரபிலிட்டி நிறைய இருக்கும், அட் த சேம் டைம் நமக்கு செக்யூரிட்டி நிறைய இருக்கும். ஹியர் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் செட் அபவுட் காஸ்ட் ரிடக்ஷன். கண்டிப்பாக காஸ்ட் ரிடக்ஷன் இருக்கும் தான், ஏன்னா ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு டாக்குமெண்ட்டை நம்ம ரெடி பண்ணுறோம், அதுவும் எப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் கன்சர்ன் ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணும்போது நமக்கு மேன் பவர் இல்லாமல் கம்யூனிகேஷன் ரெடியூஸ்டு கம்யூனிகேஷன் அண்ட் மேக் அ ரிசோர்ஸஸ் அவைலபிலிட்டி அண்ட் நிறைய ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணாமல் ஸ்டோரேஜ் இல்லாமல் நமக்கு இந்த இதுதான் தான் என்ன கேட்டால் ஒரு பெரிய கன்சர்ன் வந்து யோசிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். என்னென்னா மேன் பவர், கம்யூனிகேஷன், ரிசோர்ஸஸ், ஸ்டோரேஜ் இதெல்லாம் நமக்கு ரொம்ப சஃபிஷியண்ட்டாக காஸ்ட் ரிடக்ஷனில் கிடைக்குது இல்லையா. இப்போ நம்ம ஒரு ஒர்க்கை வந்து நமக்கு ப்ராப்பரான ஃபார்மேட்டில் முடிச்சு கொடுக்கறதுக்கு ஷுர் வி நீட் அ ப்ராப்பர் மேன் பவர் அண்ட் வி நீட் அ பெட்டர் கம்யூனிகேஷன் அண்ட் வி நீட் அ லாட் ஆஃப் ரிசோர்ஸஸ் தட் மேபி அடிஷ்னல் ரிசோர்ஸஸ், எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸஸ் எதுவாக வேணால் இருக்கலாம். பட் இதெல்லாம் நமக்கு குவைட்டாக நமக்கு முடிச்சு கொடுக்கறதுனால இடிஐ வந்து பெஸ்ட் காஸ்ட் ரிடக்ஷன் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் டூ, கண்டிப்பாக ஸ்பீட். இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை மேன்யூலாக பண்ணுறேன் அப்படின்னா இட் டேக் சம் டைம். ஒரு மேனுவலாக ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம ரெடி பண்ணுறதுக்கும் த்ரூ நம்ம எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்டை வந்து நம்ம ப்ரொஃபஷ்னலாக ரெடி பண்ணுறதுக்கு த இடிஐ ஃபார்மேட் விச் மேட் அ வெரி ஈஸி அண்ட் ஸ்பீடி ஒர்க் ஆஃப் கம்ப்ளீட்டிங் த டாஸ்க் யூஸிங் எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் தட் இஸ் மெயில். அது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா மெயில்ஸ் அண்ட் கொரியர்ஸ் மூலமாக ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் மேஜர் பாயிண்ட் இஸ் செட் டு பி ஆஸ் அக்யூரசி. அக்யூரசி அப்படின்றது என்ன அப்படின்னா அக்யூரட்ஸ் அண்ட் கரெக்ட்னஸ். ஸோ ஹியர் நம்ம மேனுவலாக அதாவது ஒரு ஹியூமன் கிட்ட ஒரு வேலையை கொடுத்து நம்ம செய்ய சொல்லும்போது கண்டிப்பாக அதில் ஹியூமன் எரர்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. செகண்ட் திங் இஸ் நிறைய நம்ம டூப்ளிகேட் ரெடி பண்ணுவோம். டூப்ளிகேட் இன்சன்ஸ் நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரஃப் டிராஃப்ட் நம்ம ரெடி பண்ணிப்போம். ஓகே இந்த ஃபார்மேட் தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஃப் ரெடி பண்ணிப்போம். அதில் கரெக்ஷன்ஸ்லாம் ஓகேவாக இருக்கும், ஓகே நம்ம இதையே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து எலக்ட்ரானிக் ஓரியன்டாக ஒரு டேட்டா பண்ணும்போது த்ரூ சிஸ்டம் நம்ம பண்ணும்போது ஷியோர் இட் உட் பி ஜீரோ எரர், அதில் டவுட்டே இல்லை. ஸோ இட் அவாய்ட் டூப்ளிகேட் டேட்டா என்ட்ரி அண்ட் எரர் மார்ஜின். எரர் மார்ஜின் இல்லாமல் நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஒர்க்கை கொடுக்கறது அண்ட் ஷியோர் நமக்கு வந்து சிஸ்டம் ஓரியன்டான டேட்டா அப்படின்றதுனால
சஃபிஷியண்ட்டான யூசேஜில் கண்டிப்பாக டேட்டா செக்யூர்டாக இருக்கும். இப்போ நீங்கள் மேனுவலாக பண்ண ஒர்க்கை வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி ஃபைலில் வைப்பீங்க, அண்ட் ஹோல்ட் யூர் ஃபைல் இன்னும் செக்யூர்டு பிளேஸ் அவ்வளோதான். அதை நமக்கு கண்டுபிடிச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸி, இந்த ஃபைலை நம்ம ட்ராக் பண்ணுறது, யூஸ் பண்ணுறது, டாக்குமெண்ட்டை பார்க்கறது. பட் இங்கே ஆக்சஸ் இன்ஃபர்மேஷன் ரொம்ப கிளியராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஃபால்சிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்காது, அதாவது வந்து தப்பான விஷயமும் மாற்றி பண்ணிடுறதுக்கு சான்சஸே கிடையாது. தென் வந்து நம்ம ஒர்க் வந்து செக்யூர்டாக நம்ம பண்ணுறோம், தென் நம்ம அதை லாக் பண்ணி வைக்கிறதையுமே செக்யூர் பர்பஸில் லாக் பண்ணலாம். யார் த கன்சர்ன் பர்சனோ தேமே கோயிங் டு ஆக்சஸ் சிஸ்டம் ஓரியன்டட்லேயே நம்ம நிறைய ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் என்ன பண்ண முடியும், செக்யூர்டாக யூஸ் பண்ண முடியும். சிஸ்டம் பர்பஸே வந்து ஒன் ஆஃப் த மேஜர் அட்வான்டேஜஸ் செக்யூர்ட் தான். ஸோ செக்யூரிட்டி அப்படின்றது இடியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெனிஃபிட். அண்ட் லாஸ்ட் ஒன் வி கோயிங் டு சி சாரி நெக்ஸ்ட் ஒன் வி கோயிங் டு சி இடிஐ கேன் பி இன்டெகிரேட்டட் வித் இன்டர்னல் சிஸ்டம் டு புஷ் அண்ட் புல் டேட்டா. ஸோ சிஸ்டம் நமக்கு இன்டர்னலாக தான் இருக்கும். ஸோ நம்ம எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், தென் எப்போ வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டேட்டா வந்து இன்டர்னல் சிஸ்டமில் தான் என்ன ஆயிருக்கும், இன்டிகிரேட்டாக இருக்கும், சிஸ்டம் இன்டிகிரேஷனில் தான் இருக்கும். ஸோ நம்ம நம்மளுக்கு தேவைன்ற கன்வீனியன்ட்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பெட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹியர் வி கோயிங் டு சி ஒன் டூ மேஜர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் இடிஐ, விச் இஸ் செட் டு பி ஆஸ் கட் டவுன் த பாசிபிலிட்டி ஆஃப் ஹியூமன் எரர். ஹியூமனோட எரரை வந்து இது ரொம்ப பாசிபிளாக கட் பண்ணிடும். ஏன் அப்படின்னா இடிஐ ஆல்சோ உட் கட் டவுன் த டெண்டன்சி ஆஃப் ஹியூமன் எரர். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இடிஐயோட இம்ப்ளிமெண்டிஃபிகேஷனே என்ன அப்படின்னா, விச் ரீப்ளேசஸ் த ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் ஆஃப் பேப்பர் ஒர்க் அண்ட் ஃபேக்ஸ் மெத்தட், இதெல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணி வந்த கான்செப்ட் தான் இந்த இடிஐ அப்படின்றது. Which is said to be as EDI eliminates the possibility because the receiving end of the computer, that is simply translate the messages. Actually, when you receive panikra opponent end vandu pathinga appadina ad system, so kandipa namakku vandu manual work abindradhukku vandu chances e irukadhu. So and the receiving end vandu system abindradnala which can eliminates the errors. ஸோ நமக்கு டேட்டாஸும் என்னன்னா அக்யூர்டாகவும் கிளியர்டு ஃபார்மேட்டாகவும் இருக்கும், வித்தவுட் எரர்ஸ். சிம்பிளி ட்ரான்ஸ்லேட் த மெசேஜ் தட் ஹாஸ் பீன் ஆல்ரெடி பீன் கீடு இன் டு த சிஸ்டம். என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோமோ அதை வந்து ஆஸ் பர் த சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணி தே கிவன் த நெசசிட்டி இன்ஃபர்மேஷன். தட் இஸ் இட் டு பி எஸ் கண்டவுன் த பாசிபிலிட்டி ஆஃப் ஹியூமன் எரர். த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட் இஸ் இட் டு பி ஆஸ் ரெடியூசஸ் த ரிஸ்க் ஆஃப் லாஸ்ட் டேட்டா. அதாவது இது தொலைஞ்சிடும், மிஸ் ஆகிடும் அப்படின்ற எந்த ஒரு ரிஸ்க்கும் நமக்கு இடிஐயில் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. பிகாஸ் திஸ் இஸ் செட் டு பி எஸ் எலக்ட்ரானிக் ஃபார்மேட் விச் இஸ் இன்க்ளூடட் இன் சிஸ்டம், வெதர் தட் மீன்ஸ் த டேட்டா இஸ் ஃபிசிக்கலி அனேபிள் டு பி லொக்கேட்டட். இன்கேஸ் இப்போ ஒரு டேட்டா வந்து ஃபிசிக்கலாக இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் த இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் வந்து நீங்கள் ஃபைலில் வச்சுருக்கீங்க, பேப்பர் டாக்குமெண்ட்டாக வச்சுருக்கீங்க, ஏதோ நோட் பண்ணி ஏதோ ஒரு கண்டென்ட்ல வச்சிருக்கீங்க, பட் யூ டசன்ட் நோ வேர் யூ பிளேஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியலை அப்படின்னா அதுதான் வந்து மிஸ்டு டேட்டான்னு சொல்லலாம். அதனால நிறைய ரிஸ்க் இருக்கும். பட் இஃப் ஒன்லி எ பார்ட் ஆஃப் த டேட்டா ஹேஸ் பீன் லாஸ்ட் த்ரூ த நியூமரஸ் ஸ்டெப்ஸ் ரிக்வயர்ட் டு கண்டக்ட் அ பிஸ்னஸ் த்ரூ த யூஸ் ஆஃப் பேப்பர். ஆக்சுவலாக பிஸ்னஸ் ஓரியன்டாக பொறுத்த வரைக்கும் நம்ம பேப்பர் யூஸ் பண்ணி நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது இந்த மாதிரியான இஷ்யூஸ் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் ஹியர் இடிஐ இஸ் அன் எலக்ட்ரானிக் டேட்டா, தட் இஸ் இட் பி எஸ் எலக்ட்ரானிக் ஸ்டாண்டர்டைஸ்டு டேட்டா. ஸோ அது வந்து நீங்கள் இந்த மாதிரி மிஸ் ஆகிடும், மறந்து வச்சுட்டோம், வேறு பிளேஸில் வச்சுட்டோம், ஐ டசன்ட் ஃபைண்ட் த பிளேஸ் வேர் ஐ பிளேஸ்ட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்க தேவையில்லை, அந்த லொக்கேஷன் தெரியாமல் கஷ்டப்பட தேவையில்லை, அது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ண மெத்தட். ஸோ இது ஒன் ஆஃப் த மேஜர் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ டு பி ஆஸ் த மேஜர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் இடிஐ ஃபார்மேட்.